ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மிலிட்டரி எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த இயர் ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்துக்கான முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போது கூட்டு இராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி, கடற்படை பயிற்சி, பன்னாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இராணுவ பயிற்சிகளானது மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த பயிற்சிகள் எங்கு நடைபெற்றது, எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுது, இது எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. அதில் வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி வந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் குறித்த க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸாமில் வரும். ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, அஜய வாரியர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா, பிரிட்டன். ஸோ அஜய வாரியர் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சியானது நடைபெறுது. இந்த ஆண்டு வந்து இந்த அஜய வாரியர் கூட்டு இராணுவ பயிற்சியோட 7வது பதிப்பானது பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய சாலிஸ்பரி அப்படிங்கிற சமவெளி பகுதியில் நடைபெற்றிருக்கு. ஸோ 7வது பதிப்பு எங்கு நடைபெற்றதுன்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய சாலிஸ்பரி சமவெளி பகுதியில் நடைபெற்றது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த மாதிரி எதுக்காக கூட்டு இராணுவ பயிற்சி நடத்துகிறாங்க, எதுக்காக கடற்படை பயிற்சி நடத்துகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாத இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப், இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்னும் வலுப்படும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சியும். இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படும் போது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு வந்து வலுப்படும். அதே மாதிரி ஒரு நாடு பின்பற்றக்கூடிய சிறந்த முறைகளை இன்னொரு நாடு வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி கூட்டு இராணுவ பயிற்சி, கடற்படை பயிற்சி, விமானப்படை பயிற்சியெல்லாம் நடத்தப்படுது. இரண்டாவது கேள்வி, எக்ஸ் எகுவரின் கூட்டு இராணுவ பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 12வது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எகுவரின் கூட்டு இராணுவ பயிற்சியோட 12வது பதிப்பானது நடைபெற்றிருக்கு. இந்த எக்ஸ் எகுவரின் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னா, நம்ம இந்திய இராணுவத்துக்கும் மாலத்தீவு நாட்டுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி தான் இந்த எக்ஸ் எகுவரின். இந்த ஆண்டு வந்து 12வது பதிப்பு நடைபெற்றிருக்கு. எங்கே நடைபெற்றது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் சௌபதியால் நடைபெற்றிருக்கு. இன்னொன்று, இந்த எகுவரின் சொல்கிறோட எக்ஸ் எகுவரின், இதில் எகுவரின் அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். மூன்றாவது கேள்வி, ஏகதா கடல்சார் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா, மாலத்தீவு. ஸோ ஏகதா அப்படிங்கிற பெயரில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே வந்து கடல்சார் பயிற்சியானது நடைபெறுது. ஸோ இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து 6வது பதிப்பு. இது எங்கு நடைபெற்றது அப்படின்னா மாலத்தீவில் தான் நடைபெற்றிருக்கு. 4வது கேள்வி, ரன் விஜய் என்பது டேஷ் பயிற்சி. ஆன்சர் ஆப்ஷன் டி, விமானப்படை பயிற்சி. ஸோ ரன் விஜய் அப்படிங்கிறது ஒரு விமானப்படை பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து ஐஏஎஃப், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை தான் நடத்தியிருக்கு. எங்கே நடைபெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்றது. 5வது கேள்வி, எக்ஸ் கான்குவெஸ்ட் 2023 என்ற பன்னாட்டு கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி அந்த மாதிரி தான் பார்த்தோம். இந்த எக்ஸ் கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பன்னாட்டு கூட்டு பயிற்சி, அதாவது பல நாடுகள் வந்து இந்த பயிற்சியில் ஈடுபடும். ஸோ இந்த பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மங்கோலியாவில். மங்கோலியாவில் வந்து உலான் பதார் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா உட்பட 26க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து கலந்து கொண்டிருக்கு. நெக்ஸ்ட், இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா கொமோடோ பன்னாட்டு கடற்படை பயிற்சி, இதுவுமே இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 36 நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கு. மேலும் இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தோனேஷியாவில். 6வது கேள்வி, சமுத்திர சக்தி 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சி ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா, இந்தோனேஷியா. ஸோ சமுத்திர சக்தி அப்படிங்கிறது இந்திய கடற்படைக்கும் இந்தோனேஷிய நாட்டின் கடற்படைக்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சி. ஸோ இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தோனேஷியாவின் படாமில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து 4வது பதிப்பு. ஸோ சமுத்திர சக்தி அப்படிங்கிறது இந்தியா இந்தோனேஷியா இடையிலான பயிற்சி, இது எங்கன்னா இந்தோனேஷியாவின் படாமில் நடைபெற்றிருக்கு. எத்தனையாவது பதிப்பு அப்படின்னா 4வது பதிப்பு. 7வது கேள்வி, அல் முகமது அல் ஹிந்தி 2023 என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, கடற்படை பயிற்சி. ஸோ அல் முகமது அல் ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபிய நாட்டுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து 7வது பதிப்பு. எங்கு நடைபெற்றது அப்படின்னா சவுதி அரேபியாவின் அல் ஜூபைல் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றிருக்கு. 8வது கேள்வி, இனியோசோஸ் 23 என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. ஸோ முன்னாடி பார்த்தோம் எக்ஸ்கான் குவெஸ்ட் அப்படிங்கிறது பன்னாட்டு கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு,
இப்போ இனியோச்சோஸ் 23 அப்படிங்கிறது ஒரு பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. ஸோ இந்த இனியோச்சோஸ் அப்படிங்கிற பன்னாட்டு விமானப்படை பயிற்சியை வந்து கிரீஸ் நாடு தான் நடத்தியிருக்கு. 9வது கேள்வி, இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் கடல்சார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓமன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மூன்று நாடுகளோட முத்தரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியானது ஓமனில் நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து முதல் பதிப்பு. இப்போ தான் முதன்முறையாக இந்த மூன்று நாடுகள் இணைந்து முத்தரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. 10வது கேள்வி, சினெக்ஸ் 2023 என்பது இந்தியா இலங்கை இடையிலான டேஷ் பயிற்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல்சார் பயிற்சி. ஸோ சினெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா இலங்கையில் கொழும்புல நடைபெற்றிருக்கு. எங்கே? இலங்கையில் கொழும்புல நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து 10வது பதிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 11வது கேள்வி, அஃபெண்டெக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா. ஸோ அஃபெண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த ஆண்டு நடைபெற்றது வந்து 2வது பதிப்பு. எங்கு நடைபெற்றது அப்படின்னா நம்ம இந்தியாவின் புனேயில் நடைபெற்றிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அஃபெண்டெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சியில் வந்து மனிதாபிமான சுரங்க உதவி அப்புறம் ஐக்கிய நாடுகளோட அமைதி காக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 12வது கேள்வி, ஷின்யோ மைத்ரி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு விமானப்படை பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா, ஜப்பான். ஸோ ஷின்யோ மைத்ரி அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுது. இந்த ஆண்டு இந்த கூட்டு விமானப்படை பயிற்சி வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய கொமெட்ஸோ அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றிருக்கு. 13வது கேள்வி, சமீபத்தில் லாபரோஸ் கடற்படை போர் பயிற்சி டேஷ் தலைமையில் நடைபெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃப்ரான்ஸ். ஸோ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைமையில் தான் இந்த லாபரோஸ் அப்படிங்கிற கடற்படை போர் பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெற்றிருக்கு. இது வந்து 7 நாடுகளின் கடற்படை போர் பயிற்சி. 14வது கேள்வி, 2023 வருணா கூட்டு கடற்படை பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 21வது பதிப்பு. ஸோ இந்த ஆண்டு வந்து வருணா கூட்டு கடற்படை பயிற்சியோட 21வது பதிப்பானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ வருணா அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையிலானது. ஸோ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மேற்கு கடற்பகுதியில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த வருணா அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி வந்து 1993 நடத்தப்பட்டு வருது. ஆனால் இந்த பயிற்சிக்கு எப்போ வருணா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டினாங்கன்னா கடந்த 2001 ஆண்டு. 14வது கேள்வி, இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் பிரளய பயிற்சியை டேஷ் நடத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, IAF, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் பிரளய அப்படிங்கிற பயிற்சியை இந்திய விமானப்படை தான் நடத்தியிருக்கு. 15வது கேள்வி, 2023 இந்தியா ஜப்பான் விமானப்படைகள் கூட்டு பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1வது பதிப்பு. ஸோ இந்திய விமானப்படைக்கும் ஜப்பான் விமானப்படைக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் முதன்முறையாக விமானப்படை கூட்டு பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த விமானப்படை கூட்டு பயிற்சியானது வீர் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இது எங்கே நடைபெற்றது, இந்த வீர் கார்டியன் கூட்டு விமானப்படை பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹியாகுரி விமானப்படை தளத்தில் நடைபெற்றிருக்கு. அடுத்து இன்னும் சில முக்கியமான எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டஸ்லிக் 2023, இது வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா உத்தரகாண்டில் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தர்காஸ், இது வந்து இந்திய இராணுவத்துக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் இடையிலான பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா தமிழ்நாட்டின் சென்னை நகரில் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கோப் இந்தியா எக்ஸசைஸ், இது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பயிற்சி. இந்த பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்தின் கலைக்குண்டு விமானப்படை தளத்தில் தான் நடைபெற்றிருக்கு. ஸோ லாஸ்ட் 6 மந்த்துக்கான முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் குறித்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.